ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வேற லெவல் அப்டேட் என்றே சொல்லலாம். நம்ம புல்லாட் இருக்கார் இல்லையா, மனசுல இருந்து பேசியிருக்காருங்க. சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் டாஸின் போதே நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் என்னதான் ஆங்கிரியா இருந்தாலும் கொஞ்சம் தென்னாவட்டா இருப்பாரு, நக்கல் நையாண்டி பண்ணுவாரு. ஆனா தோனி வந்துட்டு அவருக்கு குரு, அவர் கேப்டன்சியில. ஓகேவா, நான் கேப்டன் பண்ண கத்துக்கிட்டதே எம்எஸ் தோனின்னு ஒரு 1 இயருக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. ஒரு ரீசன்னால பார்த்தீங்கன்னா, டாஸின் போது நம்ம தோனியை கையெடுத்து கும்பிட்டாரு. சேம் டைம் காயினை கீழே போடுற மாதிரி நம்ம தோனி காலை தொட்டு கும்பிட்டுருப்பாரு. காலை கூட கிடையாது, மேலே தொட்டு கும்பிட்டுருப்பாரு. ஓகேவா, தோனிக்கே பார்த்தீங்கன்னா அந்த டைம் புல்லரித்து விட்டது என்றே சொல்லலாம். ரீசன் கேட்டிங்கன்னா, வேர்ல்டில் நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன்னா இவரை சொல்லலாம். நம்பர் 1 சிறந்த ஃபினிஷர்னா பொல்லாட்டு தான். கண்ணை முடிக்கிட்டு குழந்தை கூட சொல்லும். அப்படி ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா தோனியை கையெடுத்து கும்பிட்டாரு, அது வேற லெவலில் வைரல் ஆச்சு. ஓகேவா, அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தோல்விக்கு பிறகு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஒரு முக்கியமான தகவல் பதிவு பண்ணாரு. சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்ல தோனி இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காரான்னு நம்ம புல்லாட் சொல்லி தான் தெரியுது. தோனி மாதிரி ஒரு அனுபவம்ல கேப்டன் இருக்க போய் தான் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டினா டெஃபினட்டா நாங்க வின் பண்ணியிருப்போம். அனுபவம் வென்று விட்டது. தோனி அதீத புத்திசாலி, என்னைய மிகப்பெரிய லெவல்ல முட்டாளாக்கி விட்டாருன்னு வெளிப்படையா பாத்தீங்கன்னா யூகோ இல்லாம பேசினாருங்க புல்லாட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு குயிக்கா பார்த்தரலாம். எம்ஏ 20 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே பீட் பண்ணிட்டாங்க. பாயிண்ட் பாட்டம்ல முதல் பிளேஸ் இருக்காங்க. பிளே ஆஃப் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு தான். ஓகேவா, நம்ம பொல்லாட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, பொல்லாட் அதிகமாக ஸ்ட்ரைக் பண்ணுற பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஸ்டிக் வந்து லெக்கில் தட்டி விடுவார் இல்லை லெக்கில் 4 அடிப்பார். இதுதான் வந்துட்டு அவரோட ட்ரேட்மார்க். ஓகேவா, ஒரு முதல் ஒரு 10 பந்து இந்த மாதிரி பிளே பண்ணுவார். பொல்லாட்டோட இந்த பிளஸ் தான் தோனி மிகப்பெரிய லெவலில் ஸ்கெச் போட்டு மைனஸ் பண்ணியிருக்காரு. பொல்லாட்டுக்கு ஃபீல்டு எப்படி செட் பண்ணியிருந்தார்னா, இவன் லெக் சைடு அடிப்பான், இவனை அடிக்க விடு. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆப் சைடும் ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டு நிப்பாட்டிட்டு லெக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டரை கம்மியாக செட் பண்ணியிருக்காரு. சின்ன மீனை போட்டு நம்ம தலதோனி பெரிய மீன் எடுத்திருக்காரு. புல்லாட் வந்துட்டு திமிங்கலம் என்றே சொல்லலாம். தோனி என்ன பிளான் பண்ணாரோ அதன்படியே இவரும் பண்ணாப்ல புல்லாட்டு. அதே மாதிரி ஆப்ஸ்டிக் வந்து லெக் சைடு ஸ்ட்ரைக் பண்ண பார்த்தாப்ல நம்ம தோனியோட பிளான் என்னன்னா, ஸ்டம்புக்கு நேராக ஹேசல் வுட்டை போட சொன்னாரு. 140 அல்லது 135 கிலோமீட்டர் வேகத்தில் இவர் ஆப்ஸ்டிக் வந்து லெக்ல ட்ரைவ் பண்ணும்போது பந்தை மிஸ் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், LBW தான். கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம், அந்த மாதிரி தான் LBW எடுத்தாரு நம்ம ஹேசல் வுட்டை வச்சு புல்லாட்ட. தோனியோட இந்த ட்ரிக்ஸ் தான் வந்துட்டு நம்ம புல்லாட் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொல்லியிருக்காரு. என்ன வேற மாதிரி ஸ்கெட்ச் போட்டு எடுத்தாரு, நான் தான் என்னோட வீக்னஸ்லாம் கவனிக்கல, பட் தோனி வந்துட்டு நான் எப்பெல்லாம் பிளே பண்ணுவேன், எந்த மாதிரி பவுலிங் போட்டால் விக்கெட் எடுக்க முடியும் என்று தெளிவாக புரிந்து வைத்துள்ளார். தோனியின் அந்த அனுபவம் தான் சிஎஸ்கே வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் என புல்லாட் வந்துட்டு சாட்டாக சொல்லிட்டு முடிச்சிட்டாருங்க. சேம் டைம் ருத்ராஜ் கைக்வாட்டை மிகப்பெரிய லெவலில் பாராட்டினாரு. டிஜே பிராவோவையும் பாராட்டினாரு. அவர் தான் ட்ரெண்ட் போல்ட் ஓவரில் 24 ரன் கிட்ட அடித்தாங்க ருத்ராஜ் கைக்வாட்டும் அண்ட் டிஜே பிராவோவும். அந்த ஓவரில் ரன் அதிகமாக போயிருச்சு, அந்த ரீசனாலும் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் என்றும் கம்ப்ளீட் பண்ணாப்ல புல்லாட். புல்லாட்டே சொல்லியிருக்காரு, லெக் சைடு நீ வேணா அடிச்சு பாரு, என்னோட பிளான்ல நீ மாட்டுவேன்னு புல்லாட்டையே முட்டாளாக்கியிருக்காரு. தலதுனியோட இந்த மாஸ்டர் பிளான் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? புல்லாட்டோட இந்த பதிவு குறித்தும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.